தேசம் இரவு செய்திகள். இந்த தேசம் செய்திகளை உங்களுக்காக கொண்டு வருவது மாயன் ஆயுர்வேதிக் குளியல் சோப். தொடர்புக்கு மாயன் என்டர்பிரைஸ் 011 1026 4026. சிவப்பு மண்டலங்களில் உள்ள பள்ளிகளை மூட உத்தரவு, சரவா மாநில முதலமைச்சர் ஆணை. சிவப்பு மண்டலங்களில் உள்ள பள்ளிகளை மூட சரவா மாநில முதலமைச்சர் டத்தோபாத்திங்கி அபங் ஜொஹாரித்துன் ஒபெங் உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் 14 நாட்களுக்கு பள்ளிகள் மூடப்படுவதாகவும் நடப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சரவா மாநில அரசு தெரிவித்தது. சரவா மாநிலத்தில் கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. அதிகப்படியான சம்பவங்கள் பள்ளிகளை உட்படுத்தி இருப்பதால் ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி நிர்வாகத்தினரின் நலன்கள் கருதி பள்ளிகளை மூடும் முடிவு எடுக்கப்பட்டது. சரவாக்கில் 18 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 75 ஆண்டுகளை எட்டிப்பிடித்த ஆர்டிஎம் தமிழ் வானொலி ஒலிபரப்பு ரங்காயன் மேராவில் தொடங்கிய ஒலிபரப்பு பயணம் மின்னல் எஃப்எம் வரையில் தொடர்கிறது. கில்லான் பண்டார் புத்திரி தமிழ் ஆர்வலர், சமூக சேவையாளர் ஆறுமுகம் செல்லப்பா பாராட்டு. சிறு வயதில் தோட்டபுரத்தில் இருந்த காலகட்டத்தில் தம் தந்தை வாங்கி வைத்திருந்த பழங்கால வானொலி பெட்டியில் ஒலிபரப்பை கேட்டு மகிழ்ந்ததாகவும் அன்று ரங்காயன் மேராவில் தொடங்கிய பயணம் மின்னல் எஃப்எம் வரையில் தொடர்ந்து வருவது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கில்லான் பண்டார் புத்திரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர், சமூக சேவையாளர் ஆறுமுகம் செல்லப்பா புகழாரம் சூட்டியுள்ளார். அந்த காலத்தில் வானொலி ஒரு குட்டி பெட்டியாக இருக்கும். வானொலி பெட்டி மின்சார வயரை எலி கடித்து விட்டால் தனது தந்தை மெழுகுவர்த்தியை உருக்கி மீண்டும் மின்சார வயரை சரி செய்துவிட்டு அதன் பிறகு ஒளிபரப்பை அப்பாவுடன் இணைந்து மீண்டும் கேட்பேன் என்று தேசம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு செய்தியில் அவ்வாறு அவர் கூறினார். வானொலிதான் எனது முதல் நண்பன். முன்பு ரங்காயன் மேரா, வானொலி 6, ஆர்டிஎம் மின்னல் பண்பலை என பெயர் மாற்றம் கண்டு பீடுநடை போட்டு வருகிறது. இருப்பினும் அதன் ஒளிபரப்பு சேவை மேலும் சிறப்பாக செயல்பட தொடங்கியது. அதே சமயம் 24 மணி நேர ஒளிபரப்பு சேவை குறித்து தாமும் பலமுறை பத்திரிகை செய்தி வாயிலாகவும் அரசாங்கத்திடம் கோரிக்கை எழுப்பி வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அன்றைய காலகட்டத்தில் பணியாற்றிய அறிவிப்பாளர் பூபாலனிடம் கூட தாம் பலமுறை வலியுறுத்தியதாகவும் அதன் பிறகு ஜூலை 1 முதல் 1997 24 மணி நேர ஒளிபரப்பு சேவை அமைச்சர் முகமது ரஹ்மத் காலகட்டத்தில் தொடங்கப்பட்டதாக ஆறுமுகம் செல்லப்பா சொன்னார். அந்த காலகட்டத்தில் தாம் எழுப்பி வந்த 24 மணி நேர ஒளிபரப்பு சேவை தொடங்கப்பட்டு இன்று வரை செயல்பட்டு வருவது தமக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. பல புகழ்பெற்ற அறிவிப்பாளர்களின் நிகழ்ச்சி தொகுப்புகளுடன் வெற்றி நடை கண்டது தமக்கு பெரியதொரு பெருமிதத்தை ஏற்படுத்தி உள்ளது. தம் சமூகத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி என ஆறுமுகம் குறிப்பிட்டுள்ளார். வானொலி நாடகம், பழம்பாடல், இசை சொல்லும் கதை உங்கள் சிந்தனைக்கு சிந்தனை துளி. அன்றைய காலகட்டத்தில் வாமா மருமகளை, சட்டமும் நாமும், மரும தொடர், இஸ்லாமிய கருத்து தொகுப்புகள் என்னை வெகுவாக கவர்ந்திருந்தது. மேலும் வானொலி கலப்படம் கேட்பதும் அருமை. தமிழ் உச்சரிப்புகள் தெளிவாகவும் மக்களுக்கு பல கருத்துக்களை நிகழ்ச்சி தொகுப்புகளின் வழி ஒளிபரப்பு செய்வது உண்மையாகவே சிறப்பாக உள்ளது. மேலும் பல கருத்துக்களையும் விழிப்புணர்வுகளையும் தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என்று ஆறுமுகம் வலியுறுத்தியுள்ளார். இப்போது 75 ஆண்டில் காலடி பதித்துள்ள மின்னல் பண்பலை ஒலிபரப்பில் உங்கள் சிந்தனைக்கு பழம்பாடல் தொகுப்பு 60 வயதை எட்டி பிடிக்கும் தமக்கு மன மகிழ்ச்சியையும் நமக்கென ஒரு ஒலிபரப்பு வானொலி இருப்பது பெரியதொரு வெற்றியாக உள்ளது என்று கில்லான் பண்டர்புத்ரி தமிழ் ஆர்வலர், சமூக சேவையாளருமான ஆறுமுகம் செல்லப்பா புகழாரம் சூட்டியுள்ளார். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், காப்போம் நம் தாய் தமிழை. 2000-க்கும் மேற்பட்ட தொற்று சம்பவங்களை பதிவு செய்தது மலேசியா. கோவிட்-19 தொற்று காரணமாக 2078 புதிய சம்பவங்கள் பதிவு. நாட்டில் கோவிட்-19 பெருந்தொற்று 2000 கடந்து 2078 பதிவு செய்யப்பட்டது. தொற்று சம்பவங்கள் 2000 கடந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று 1402 பேர் மீண்டுள்ள வேளையில் மொத்தமாக 355,224 பேர் வரை மீண்டுள்ளனர். இன்று 8 பேர் மரணமடைந்த வேளையில் இதுவரை நாட்டில் 1386 பேர் வரை மரணமடைந்துள்ளனர். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக நாட்டில் 377,132 என ஒட்டுமொத்த சம்பவங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது.
சுத்தமான தேங்காய் எண்ணெய், மஞ்சள், வேப்பிலை, கருஞ்சீரகம், இஞ்சி என 24 வகை மூலிகைகளை கொண்டு முறையாக தயாரிக்கப்பட்டது. மாயின் ஆயுர்வேத குளியல் சோப். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கான எஸ்ஓபிக்களை மீறிய 196 பேர் கைது. தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தகவல். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கான எஸ்ஓபிகளை மீறிய 196 பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். சமூக இடைவெளியை பின்பற்றாத 119 பேர் மீது அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் 21 பேர் முகக்கவசம் அணியாததால் அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக அமைச்சர் விளக்கமளித்தார். மக்கள் அனைவரும் அரசாங்கம் விதித்திருக்கும் நிர்வாக நடைமுறையை தவறாமல் கடைபிடிக்க வேண்டுமென அமைச்சர் கேட்டுக் கொண்டார். டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணி நிர்வாகி பொறுப்பிலிருந்து ஜோசே மொரினியோ அதிரடியாக நீக்கப்பட்டார். இங்கிலாந்து நாட்டின் முன்னணி அணியான டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணி அதன் நிர்வாகியான ஜோசே மொரினியோவை அதிரடியாக நீக்கியுள்ளது. கடந்த சில ஆட்டங்களில் நல்ல அடைவு நிலையை பதிவு செய்ய தவறிய டாட்டன்ஹாம் அணி சென்ற பிரிமியர் லீக் ஆட்டத்தில் எவர்டன் அணியிடம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டது. இதனால் அவர் நீக்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு முன் மொரிஷியோ போர்ச்சத்தினோவிற்கு பதிலாக கடந்த ஆண்டு ஜோசே மொரினியோ நிர்வாகியாக தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.